எஸ் கேஜிஎஃப் 1000 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. அதை தாண்டி சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் 1000 கோடி ரீச் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி அந்த படம் 1000 கோடி ரீச் பண்ணிச்சு அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் ட்ரிக், கேஜிஎஃபோட அதே கிரியேட்டர் டீம் தான் சலாரை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிரேக்டவுனில் எப்படி அவங்களால ஈஸியாக 1000 கோடி ரீச் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்குவீங்க. நம்ம ஆர்மி எங்கே இருக்குது? எஸ் இது ஒரு ட்ரெய்லருங்க. அதில் ஒரு சீன் ஃபஸ்ட்டு வருது, சின்ன வயசுலேயே காமிச்சிடுறாங்க. யாரா யாரு அந்த ரெண்டு நபர்கள், ரெண்டு பசங்களுக்குள்ளேயான அந்த பாண்டை எடுத்தனமே காமிச்சறாங்க. டேய் தேவா வாடா வர போயிரலாம் சொல்றா. அந்த பையனுக்கு அவர் மேல இருக்க நட்போட எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படினா, உனக்கா நான் வந்து தூண்டில்ல புழுவாவும் இருப்பேன், தேவைப்பட்டா திமிங்கலமாவும் மாறுவேன் அப்படிங்கறப்பல. உனக்காக தூண்டில்ல புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன். சோ அவர் அவன நண்பனுக்காக உயிரை இழக்கவும் தயார். அதே சமயம் தன் நண்பன் கேட்டுக்கிட்டா மாறி உயிரை எடுக்க வந்த எல்லாருமே கொல்ற திமிங்கலமா மாறுறதுக்கும் அவரு தயார். எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அவ்வளோதான், இதுதான் விஷயம். ஸோ இதை பார்க்குற நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, இவனுக்குள்ளே ஒரு டெப்த்தான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, சிக்கல் வந்துச்சுன்னா இவனை இவன் கூப்பிடுவான் அப்படிங்கிற கிளாரிட்டி ஒரு ட்ரெய்லர்லேயே, அந்த ஸ்டோரியோட கிளாரிட்டி மீன்ஸ் ட்ரெய்லரில் பின்னாடி வரப்போகிற விஷயங்களுக்கான கிளாரிட்டி ஐடியாவை ஒரு ஆர்வத்தை நமக்கு கிளியராக கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு ட்ரெய்லர்லேயே இந்தளவு கிளாரிட்டியான ஐடியாவை பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னா ஒரு பிரம்மாண்டத்தையும் கொடுக்க முடியுது, ஒரு கூசும் சொமான்ஸை கொடுக்க முடியுது அப்படின்னா எஸ் ஈஸியாக 1000 கோடி சம்பாதிக்க தான் போகிறாங்க. வாங்க டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணுவோம். சலார் படத்தோட தமிழ் ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். இந்த கதை தொடங்கி 1000 வருஷமாச்சு. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் தெளிவாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை தொடங்கி 1000 வருஷமாச்சு. அப்படிப்பட்ட நபர்கள் மீன்ஸ் அந்த கொள்ளையடிக்கிற நபர்களோட எக்ஸ்ட்ரீம் என்னவா இருக்குது அப்படின்னா, செங்கிஸ்கான் முகமது கஜினியை விட மோசமான கொள்ளையர்கள் அப்படிங்கிற ஒரு 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 பயத்தை நமக்கு உண்டாக்கிறாங்க. முகமது கஜினி செங்கிஸ்கானை விட மிக கொடூரமான கொள்ளையர்கள் இவங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியுது, ஓகே இவனுக்கு வந்து ஒரு ஒரு சமரசமற்ற மிக மோசமான கொள்ளையர்கள் மீன்ஸ் ரியல் லைஃப்பில் நம்ம வரலாற்றின்படி ஃபேஸ் பண்ண செங்கிஸ்கானாக இருக்கட்டும் இல்லை முகமது கஜினியாக இருக்கட்டும், அவங்கள இந்த கற்பனை கதையோட மெர்ஜ் பண்ணி விட்டுறாங்க. அந்த பயத்தை ஒரு ஃபிக்ஷன் கதைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களாம் எங்கே போய் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா, கான்சார் அப்படிங்கிற ஒரு பகுதியில், அது ஒரு காடாக இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரக்சர் பண்ணி சாம்ராஜ்யமாக மாற்றி நிறுத்திடுறாங்க. கான்சாரோட காடை அவங்க தங்களுடைய ஓட்டையாக மாற்றிக்கிட்டு. ஸோ அந்த சாம்ராஜ்யத்தோட வேல்யூ, அதோட ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு ரிஜிடாக இருக்குங்கிறதையும் நமக்கு விஷுவலாக காமிச்சிடுறாங்க. சாம்ராஜ்யம் அப்படின்னாலே அது எந்த ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், அதை அடையிறதுக்கு, அதோட தலைமை அடையிறதுக்கு பல சூழ்ச்சிகள் உறுதியாக நடக்கும், நடந்தே தீரும். இங்கே கூட அரியாசனத்துக்காக பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்துச்சு. ஸோ ராஜ மன்னார் இருக்காரு, அவர் தான் அப்பா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட பையன் வரத ராஜ மன்னார், ராஜ மன்னாருக்கு என்ன நோக்கமாக இருக்குது, என்ன ஆசையாக இருக்குது, ஏக்கமாக இருக்குது அப்படின்னா, தன்னோட பையனை தன்னோட அரசாட்சியில் தன்னோட இடத்துல அமர்த்திடணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையாக இருக்குது. என் மகன் வரதராஜ மன்னார மீன்ஸ் எப்பவுமே சூழ்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கும். எப்பவுமே ராஜ மன்னாரை காலி பண்ணலான்னு சொல்லி பல வருஷங்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கேங்குக்கு, அதை தாண்டி இவன் தன்னோட பையனை உட்கார வைக்க போறானே அப்படிங்கிறப்ப, பையன் வந்து உட்காந்துட்டான் அந்த அரசாட்சியில் தலைவனாக உட்காந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா இவன் ஃபேர் அவுட் ஆகிறதுக்கும் பல வருஷங்களாகும். அப்போ நம்ம கீழே வேலை செஞ்சுட்டே இருக்கணும், இந்த அரசாட்சி நம்ம அடைய முடியாது அப்படிங்கிறனால இந்த டைம்ல நம்ம ஒரு சூழ்ச்சியை பண்ணுவோம், வரதராஜ மன்னாரை போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வராங்க. ராஜ மன்னார் திரும்ப வரும்போது வார்த்தாவே இல்லைன்னா, சூழ்ச்சி செய்கிற முகங்களுக்கான கேஸ்டிங் இருக்குல்ல அது ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்குங்க. மீன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி அந்த முகங்களை பார்த்தாலே இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான நெருங்கக்கூடாத முகங்கள் அப்படிங்கிற மாதிரி அது இருக்குது. அதை தாண்டி மேக்கப்லாம் மிரட்டி விட்ருக்காங்க. ஸோ அந்த கேஸ்டிங் அப்படிங்கிறது, அவங்க சூழ்ச்சியை பற்றி பேசுகிறப்பவே இவனுங்களை தாண்டி எப்படா இந்த வரதராஜ மன்னார் ஜெயிக்க போகிறான் அப்படிங்கிற பயம் நமக்கு உண்டாகுது. பர்ஃபெக்ட் கேஸ்டிங். என்ன செய்ய போகிறான்? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக காமிச்சிடுறாங்க. வரதராஜ மன்னாரை போட்டு தள்ளுறதுக்கு எக்ஸ்ட்ரீமான வேலைகள் அவங்க செய்கிறாங்க. வரதராஜ மன்னாரை லிட்டரலி காலி பண்ணலை, ஏன்னா அவர் வராப்பில் உயிரோட தான் இருக்காரு, அதுதான் அவங்க செய்கிற தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அப்புறம் ஓகே அவனை வந்து நம்ம ஒரு 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 பய உணர்வு உண்டாக்கிட்டோம் அவனுக்கு வரதராஜ மன்னாருக்கு அப்படிங்கிற வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வரதராஜ மன்னார் வந்து சாம்ராஜ்யத்தை நோக்கி தன்னோட கோட்டையை நோக்கி தானே வருவாப்ல. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நாரங்க ரஷ்யன்ஸை கூட்டு வந்திருக்காங்க, ருங்கர்கள் சர்பியன் ஆர்மியை கூட்டு வந்திருக்காங்க. ஆர்மி ஆர்மினா ஆர்மி கிட்டத்தட்ட 700 பேர் வந்து கேட்டுட்டு என்ட்ரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்பயே கேட்டுக்கிட்டு 700 பேர் என்ட்ரி போட்டிருக்காங்க. லிட்ரலி நீ வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆர்மியை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்ப நமக்கே எப்படியா வரதராஜ மன்னார் வந்து ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அப்போ நமக்கே தோணிருக்கும், ஓகே இவனுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் வருது அப்படின்னா ஒருத்தர் சின்ன வயசுல சொல்லிட்டு போயிருக்கானே, உனக்கு ஏதாவது சிக்கல்லாம் சொல்லு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கானே.
அப்படிங்கிறது நமக்கு தோணும்ல. அந்த ஹிட் தான் ட்ரெய்லர்ல இங்க அடிக்கிறாங்க. எத்தனை பேரை கூட்டிட்டு வர போறோம்? வர போறது யாரு கண்டிப்பா நமக்கே தெரியும். தேவா. ரொம்ப ரொம்ப ஒரு சரியான பேர். ஓகே, தேவா இருக்கான். உதவிக்கு கூப்பிடுறாப்புல போய் வரதாஜ மன்னர் வந்து என்னோட பழைய ஃப்ரெண்ட் அவரை கூப்பிட போறாப்புல. தேவா எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கணும்? மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பவர்ஃபுல் மேனாக இருக்காப்புல. ஒரு இரும்பு கம்பி அடி பிடிச்சிட்டு போறாரு, அதிலே அவரோட அச்சு கை அச்சு இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் என்ன வேணா பண்ணுவார். இன்னொரு டீப்பான விஷயமே இருக்குது. என்ன அப்படின்னா, சின்ன வயசில் ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த வரதராஜ மன்னர் வந்து தன்னோட அரசாட்சி அப்பா அந்த ஐடியாலஜிக்குள்ளே போயிட்டாப்புல. ஸோ இவர் வந்து நம்ம தேவா சின்ன வயசில் அவரும் பிரிஞ்சு போயிட்டார். ஸோ அப்படி பிரிஞ்சு போன தேவா எந்த இத்தனை வருஷம் கழிச்சு அவர் ஹெல்ப்புக்கு போகிறார், வரதராஜ மன்னர் போகிறார் அப்படிங்கிறப்ப தேவா வந்து ஓகே உடல் பாடி டைப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்காருங்கிறது ஓகே, ஆனால் மென்டல் வைஸ் எந்த கிளாரிட்டியில் இருக்கார், ஒரு ஐடியாலஜியாக கிளாரிட்டியாக இருக்காரா அப்படின்னா வரதராஜ மன்னாரை விட வேற லெவல் மென்டல் கிளாரிட்டியில் அவர் இருக்கார். பெரிய பெரிய சுவர்களை கட்டுறது பயத்தால. எந்த அளவுக்கு தெளிவு அப்படின்னா, பெரிய பெரிய சுவர்களை கட்டுறது பயத்தால. எவனோ வெளியே போறான் இல்லை, உள்ள இருக்க எவனோ வெளில போறான் அப்படிங்கிறது கிடையாது. உள்ள எவன் வந்துருவானு உள்ளே எவனாச்சும் வந்துடுவான்னு. ஸோ எஸ் இதை பார்க்குறப்ப நமக்கே ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ரிச்சான ஏரியாவுக்குள்ளே போகிறோம் இப்போ வரோம் அப்படிங்கிறப்ப அந்த வீடுகளுக்கான காம்பவுண்டுங்கிறது அந்த வீடியோ நம்ம பார்க்க முடியாது, அந்தளவுக்கு உயரமாக இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் ரொம்ப கிளியராக நமக்கு புரியுது. இதுக்குள்ளேன்றத போனால் கம்யூனிசம் வந்துடும். ஸோ வரதராஜ மன்னர் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் வந்து வெள்ளந்தி கிடையாது, மீன்ஸ் எல்லோரும் நம்பர் ஆள் கிடையாது. அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த அரசாட்சியில் தன்னோட அப்பாவுக்கு அப்புறம் நம்ம போகணும் அப்படின்னா அதுக்குமே சில சண்டைகள் போர்லாம் புரிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கடியத்துக்காகவும் ஹரிசனத்துக்காகவும் போராடினதெல்லாம் போதும். அது மட்டும் இல்லாமல் அவர் சூழ்ச்சி செய்கிற நபர்களால் அந்த சூழ்ச்சியோட எக்ஸ்ட்ரீமையும் ஃபேஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ இதுக்கு அப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட் தான் கூட இருக்கான். தொடாதன்னு சொன்னல, தன்னோட ஃப்ரெண்ட்கிட்ட அவர் கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாம் எனக்கு வேணும். அவ்வளோதான், தேவாவோட பவர் தெரியும், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த ஒர்த்து நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப தேவா இவருக்காக என்ன வேணா பண்ணுவாப்ல, நீயும் கேட்டல. ஸோ அந்த கம்பாரிசனோட இதை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பொறுத்த வரைக்கும் தேவாக்கு பீஸ் ஆஃப் கேக் தான். கேஜிஎஃப் படம் மக்கள் மத்தியில் ஏன் இவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, ஏன் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு பயங்கரமான கதை கிடையாது, மிக சாதாரணமான கதை தான். ஆனால் மக்கள் ஏன் போய் திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்க்குறாங்க, இவ்வளோ அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க, போய் பாருங்கன்னு சொல்கிறாங்கிறதுக்கான பேஸ் காரணம் வந்து அந்த அம்மா பையன் சென்டிமெண்ட். ஸோ அந்த சென்டிமெண்ட் தான் அந்த படத்தை இவ்வளோ வேல்யூவாக தூக்கிட்டு போச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ சலார் அதே டீம் பிளான் பண்ணி வராங்க அப்படின்னா ஒரு சென்டிமெண்ட்டை பேஸாக இல்லாமல் வரமாட்டாங்க. ஸோ இதில் அவங்க பிடிச்சிருக்க சென்டிமெண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஒன்னை யாரும் தொடக்கூடாது. வரதராஜ் தேவா அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸாக வச்சு அந்த கதை நகர போகுது. ஸோ அந்த எமோஷன் ஹிட் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எந்தளவுக்கு அப்படின்னா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வரதா தேவா அப்படிங்கிறது தான் இருக்கணும். ப்ளீஸ் ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட். ஸோ இவரோட இந்த வார்த்தைகள் என்ன நீங்கள் அடிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது, என்கிட்ட யாரும் வராதிங்க வந்தீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு தான் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி பயங்கர கூஸ்பம்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கான விளக்கத்தை டீட்டெயிலாக பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் கூஸ்பம்ஸ் ஃபீல் பண்ணுறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ மறக்காமல் இந்த அனுபவத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா உடனே ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லர் பற்றி நீங்கள் நினைக்கிற விஷயங்களை, உங்களை ஆச்சரியப்படுத்தின விஷயங்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ரிவ்யூ தாண்டி என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டோரி இதுதான் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே ட்ரெய்லரில் அவங்க ரொம்ப தெளிவாக இதுதான் சொல்லி புட்டு புட்டு வச்சுட்டாங்க. அதை தான் நானும் பேசியிருக்கேன். அதை தாண்டி படத்தில் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்க போது அப்படிங்கிறது படம் பார்த்தா மட்டும்தான் தெரியும். எஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா துரோகங்கிற மேட்ரு இருக்குது, அதை வச்சாலும் பார்ப்போம். ஆனால் உறுதி ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் கூட கேஜிஎஃப் பேசின ஞாபகம் எனக்கு இருக்குது. கேஜிஎஃப் கணிசும் அப்போலேருந்து எனக்கு ஃபாலோவராக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த எதிர்பார்ப்பை எப்படி கேஜிஎஃப் படம் நிறைவுபடுத்துச்சோ, நம்ம ட்ரெய்லரில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆச்சரியப்பட்டு பேசின விஷயத்தை தியேட்டரில் நிறைவுபடுத்தோ, அதே மாதிரி இந்த படம் இப்போ இருக்க டெக்னாலஜியை வச்சு நிறைவுபடுத்தும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன், 100%. Who is this guy?